இடைவெளிக்கு பிறகு தெனாலிராமன் என்ற படம் மூலம் தமிழ் சினிமா உலகில் ரீஎன்ட்ரி ஆனவர் நம் வைகை புயல் வடிவேலு. இந்த படத்திற்கு பிறகு நமக்கு நல்ல காலம் என்று நினைத்த வடிவேலுவின் ஆசையில் பெரிய பாரங்கள் விழுந்தது என்றே கூறலாம். ஏனென்றால் அப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையவில்லை. அந்த படத்தில் மீனாட்சி தீட்சை பதிலாக தமிழில் பெயர் பெற்ற நடிகை நடிக்க வைத்திருந்தால் படம் இன்னும் நன்றாக ஓடியிருக்கும் என்பதை உணர்ந்த வடிவேலு தற்போது அவரே ஒரு படத்தை தயாரிக்க இருக்கிறார். இதனால் தான் தயாரிக்கும் அடுத்த படத்தில் அவருக்கு ஜோடியாக த்ரிஷா, ஸ்ரீதிவ்யா, லட்சுமி ராய் போன்றவர்களுக்கு வலை வீசி கொண்டிருக்கிறார் வடிவேலு. அது மட்டுமல்லாமல் அவர்கள் கேட்கும் சம்பளத்தையும் அள்ளி கொடுக்க முடிவு செய்துள்ளாராம் வடிவேலு.